ஹலோ, நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹலோ, இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். பாகற்காயில் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு 3 பவைக்காய் எடுத்து 1 இன்ச் நீளத்தில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எடுத்துகிட்டுருக்கோம். ஸோ ஒரு 15 சின்ன வெங்காயம், இதுவும் நீளமாக தான் கட் பண்ணணும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நல்லா பொடியாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. அண்ட் இதுக்கு வந்து நல்லெண்ணையும் நெய்யுமா விட்டுட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் போடுறதுக்கு மஞ்சள் பொடி, உப்பு, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு. அப்புறம் தேங்காய் வந்து சாய்ச்சி போடுறதுக்கு தேங்காய் வேணும், ஒரு அரை மூடி தேங்காய். பச்சை மிளகாய் மிளகாவத்தில் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துகிட்டுருக்கேன். அப்புறம் இது கூட போட்டு அரைக்கிறதுக்கு வந்து சாய்க்கிறதுக்கு வந்து சீரகம் போட்டுக்கணும். அப்புறமா நம்ம இது பொறிச்சு கொட்ட போகிறதில்ல, அதனால் வந்து நம்ம வெறுமனை விடுறதுக்கு தான் தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு தண்ணி, அப்புறம் வந்து நம்ம போடுறதுக்கு கருவேப்பிலை, கடைசியாக போடுறதுக்கு கருவேப்பிலை, அவ்வளோதான். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நான் வந்து ஒரு கொலிக்கரண்டி நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம நீளமாக அரைஞ்சி வச்சுட்டுருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கும் போதே வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி கோல்ட் ப்ரௌன்லாம் ஆகி வரும். அப்போ வந்து நம்ம வந்து இந்த பாவைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து பார்த்தேன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ பாவைக்காய் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த வெங்காயம் இந்த பாவைக்காய் ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். வெங்காயம் வந்து பாவைக்காயோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்கோ. இந்த வெங்காயத்தோடு இந்த பாவைக்காய் சேர்த்து வதங்கும் போது தான் கசப்பு நல்லா தெரியாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், கசப்பு தெரியாமல் இருக்கிறதுனால. இப்போ இது நல்லா பிரட்டி கொடுத்துருங்க ஒரு 2 நிமிஷம். முதல்ல வெங்காயத்தை 2 நிமிஷம் வதக்கணும், அப்புறம் பாவைக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் பிரட்டிக்கிறோம். 2 நிமிஷம் நல்லா பாவைக்காய் போட்டு பிரட்டினப்புறம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. உப்பு மஞ்சள் பொடியும் போட்டதுக்கப்புறமா நல்லா அதை ஒரு தரம் பிரட்டி கொடுத்துருங்கோ. பிரட்டி கொடுத்துட்டு இதை வந்து மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம், ஓப்பன்லேயே வேக வச்சா போகிறோம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்கோ, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாவைக்காய் வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து தேங்காய் சாய்ச்சிக்கலாம். இதுக்கு நான் அந்த 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய், 3 மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வந்து பல்ஸ் மோடில் ஒரு 4 திருக்கி வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு திரிச்சுட்டா போகிறோம் தேங்காயை. இப்போ பாவைக்காய் வந்து 15 நிமிஷம் நல்லாவே வதங்கிடுது. இப்போ இதில் நம்ம மேற்கொண்டு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை விட்டுண்டு உப்பு தேவைப்பட்டால் அது போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற புளியை விட்டுக்கிறேன். நல்லா கெட்டியாக கரைச்ச புளி விட்டுண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். விட்டுண்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு தேவைப்படும். ஸோ புளி விட்டுருக்கிறதுனால உப்பு தேவைப்படும். உப்பு போட்டுண்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் புளித்தண்ணியில். 5 நிமிஷம் புளித்தண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காயை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிக்ஸி ஜாரையும் அலம்பி அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே நம்ம வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், பச்சை தேங்காய் எண்ணெய் விட்டுண்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்படியே நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இதை வந்து நீங்கள் சாம்பாருக்கு தொட்டுக்கலாம், பொடி குழம்புக்கு தொட்டுக்கலாம், வத்த குழம்பு கூட நல்லாயிருக்கும். தீயலுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் சர்விங் பவுலில் இதை எடுத்து மாற்றிடலாம். சூப்பரான பாவைக்காய் அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறல அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.